ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரணவீஸ் மேம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சின்ன சின்ன பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதோட க்ரோத்தும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பன்னீர் ரோஸு. இது ஒரு 3-4 ரோஸ் பூத்துடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு என்ன உரம் போடுறேன்னு நான் காட்டுறேன். இதுக்கு சப்ளிமெண்ட் மாதிரி அந்த டீ தூள், வாழைப்பழ தூள்லாம் போட்டு ஒரு இது பண்ண போகிறேன். அதையும் காட்டுறேன். இது வந்து எடிபிள்ங்க. இந்த ரோஸ் வந்து நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பெங்களூர் ரோஸ். இதையும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் கொத்து கொத்தா பூ வரும். இதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இது செம்பருத்தி பூ. இது டெய்லி ஒரு பூ ரெண்டு பூ பூத்துட்டே இருக்கும். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் சின்ன செடி தான். எல்லாமே நான் இப்போ வாங்கி வச்சது தான். இதுவும் ஒரு ரோஸ் தான். இது டபுள் கலர் ரோஸ் மாதிரி இருக்கும். கட் பண்ணி விட்டுருக்கேன் பூ பூத்துட்டு. இது நான் ரோஸ் பூ பூக்கும் போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து அரளிச்செடி. டார்க் பிங்க் கலரு. இன்னும் இதில் பூ வரல. இது வந்து ஜாதி. இப்போ தான் வச்சுருக்கேன் ஜாதி மல்லி. இது வந்து தெளிச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதெல்லாம் துளசிங்க. குட்டி குட்டி துளசி வந்திருக்கு. ஏன்னா இதுலேருந்து துளசி வந்து மழைக்கு அந்த விதெல்லாம் விரும்பி ஃபுல்லாக துளசி வளர்ந்துருக்கு. இது வந்து சாமந்தி பூ ஒரு வரைக்கும். இது அப்படியே முத்த விட்டுருக்கோம் விதை வெடிக்கிறதுக்காக. இதில் நிறைய மொட்டை இருக்குது. வாங்கும் போதே இப்படி இருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த துளசி. வந்துக்கிட்டேன். இது மல்லிச்செடிங்க. இதுவும் இப்போ சீசன் இல்லாததால நான் ஒரே ஒரு செடி தான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வாங்கி வைக்கணும். மல்லி ஒரு 2-3 பூ பூத்துட்டு அதுக்கப்புறம் பூக்களை கட் பண்ணி விடணும். இது வந்து முல்லைப்பூ. இப்போ தான் பூத்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன சின்ன செடி தான். நான் உங்களுக்கு இதோட க்ரோத்தை காட்டுறேன். இல்லை இது எனக்கு எதாவது டிப்ஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுங்க. நான் இதில் வந்து பிகினர் தான் கார்டனிங்கில். இது வந்து வெத்தலை செடி. இதை நல்லா கரைச்சி கொடி நல்லா போயிட்டுருக்கு. இல்லாத துளசி வந்து கிடைக்கும். நல்லா வீடு கொடுத்தா துளசி இருக்கு. நல்லா போயிட்டு ரெண்டு பக்கமும். இது வந்து கற்பூரை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சளி அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து கொடுக்கலாம் அது வச்சுருக்கேன். இது வந்து மாமரம். இது மரம்லாம் ரொம்ப பிடிச்ச மரம். இது வந்து சப்போட்டா. இதில் செம்மையாக காய்க்குங்க. கொத்து கொத்தா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்ஸ் வந்தோன்னு இது வந்து நித்தியமல்லி. இன்னும் அது இது என்னன்னே தெரில. தழைக்கவே மாட்டேது. திருப்பி வேறு இடத்துல வச்சுருக்கேன் வெயில் படுற மாதிரி. இதுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து தென்னை மரம். இது இன்னொரு தென்னை மரம். இது அசோக மரம். இப்போ நம்ம பேக்யார்டு வந்துட்டோம். இது ஒரு தென்னை மரம். தென்னை மரம் பக்கத்தில் இப்போ முருங்கை கீரை வாங்கி வச்சுருக்கோம். இது நல்லா தழைச்சிச்சுங்க. இது செடி முருங்கை. இவ்வளோ ஆகிட்டு தான் வரும். இப்போ தான் பாருங்கள் தழைக்குது. நல்லா தெரியுதா? இது 6 மாதத்துலேயே காய் விட்டுரும் நாங்கள். இது தென்னை மரம். சுசு இது பாருங்கள் கொய்யா மரம். நாட்டு கொய்யா. இது நிறைய காய் இருக்குது. இது ஒரு தென்னை மரம். இது ஒரு வாழை மரம். இப்போதான் வச்சோம். வாழைக்கண்ணு வளர்ந்துட்டு இருக்குது நல்லா. இது பப்பாயா. இதுவும் இப்போதான் வச்சோம். இது செவ்வாழை. இதுவும் இப்போதான் வச்சிருக்கிறோம்.
அங்க ஒரு தென்னை மரம் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லா அது பாருங்க காலியா இருக்குதுல்ல, இங்க ஃபுல்லா காய் வெஜிடபிள்ஸ் விதை போடலான்னு இருக்கிறோம். இங்க இந்த இடம்லாம் இப்போ க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம், ஆல்ரெடி இருந்த செடியெல்லாம் இப்போ சரி புதுசாக நம்ம விதெல்லாம் போட்டு காய் வைக்கலான் இருக்கேன். ஒன்ஸ் அதை போட்டோன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு அதுக்குள்ளே ஏதாவது டிப்ஸ் என்னோடய பூச்செடிக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.